ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறாங்க. பிகினர்ஸுக்கு இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க, என்னென்ன கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் ட்ரையாக ஏதாவது அரைக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம மறந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சட்னி, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எதையாவது அரைச்சிருவோம். அதுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு உடனே ட்ரையாக ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா, எவ்வளோதான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு துணியை வச்சு தொடச்சாலுமே அந்த பிளைடுக்கு கீழே வந்து எப்படியும் ஈரம் இருக்கும். அதுலேயே நம்ம வந்து ட்ரையாக ஏதாவது அரைச்சோம்னா சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி டைமில் இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸி ஜார் பிளேடில் வந்து சில டைம் பிளாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாத மிக்ஸி ஜாருக்கு இந்த கிச்சன் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேமில் இந்த மிக்ஸி ஜாரை கவுத்து வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1 மினிட் வச்சிங்கன்னா போதும், அந்த ஈரத்தெல்லாம் ஃப்ளேம் வந்து உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரையாக ஏதாவது அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஜீரகத்தூளை அரைச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா வந்து ட்ரையாக வந்திருக்கு. இப்போது அடுத்த கிச்சன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரகத்தூளை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நம்ம பெப்பர் சிக்கன் செய்யும்போது நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பெப்பர் போட்டுருவோம். ஆனால் கடைசியாக பெப்பர் சிக்கனை இறக்குறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி 2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து செம சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. இந்த கிச்சன் டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சிருதுங்க. நம்ம பால் காய்ச்சும் போது எவ்வளோ தான் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே ஒரு தடவை பொங்கி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பொங்கும்போது கண்டிப்பாக கீழே பொங்கி ஊற்றிடுங்க. அந்த மாதிரி ஊற்றாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த டிப்புங்க. இப்போ பால் கொதிக்கும் போது அதில் ஒரு சில்வர் கிண்ணம், அந்த பால் முழுகிற அளவுக்கு உள்ள சில்வர் கிண்ணத்தை ஒன்று போட்டுடுங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா பால் எவ்வளவு நேரம் நீங்கள் சிம்மில் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா பால் பொங்கிட்டு வராது, அப்படியே வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் வாங்குவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா பசும்பால் ஊத்துறவங்களும் தண்ணி கலந்து தான் கொடுக்குறாங்க. நம்ம ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட வாங்கி பார்த்துட்டு யார்கிட்ட தண்ணி கம்மியாக இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம ரெகுலராக வாங்கி பழகலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள். இப்போ 2 கிண்ணத்தில் நான் வந்து பால் வச்சுருக்கேன். ஒருத்தர்கிட்ட வாங்கின பால், இன்னொன்று இன்னொருத்தர்கிட்ட வாங்கின பாலுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டைக்கரண்டி எடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து பாலை 2 சொட்டு வந்து ஒரு சொட்டு வச்சு வைங்க. அதேமாரி இந்த பாலையும் 1 சொட்டு வைங்க. இப்போ எந்த பால் வந்து கீழே வந்து டக்குன்னு ஊற்றுதோ அது தண்ணி ரொம்பவே ஊற்றின பால். இப்போ பாருங்கள், இந்த சொட்டுல வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா வந்து கீழே ஊற்றலை. அந்த பாலோட இந்த பால் பெட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பால் ஊற்றுறவட்டையே நம்ம வாங்க ஆரம்பிக்கலாங்க. இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.